இந்த வீடியோல அளவு பேண்ட் வச்சு சுடி பேண்ட் வெட்டுறது அப்படின்றத பாப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கிளாத்து மெட்டீரியலில் உள்ள பீஸ் இப்போ இது. இதில் எப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு கரபாகத்தையும் இப்படி இந்த பக்கம் பட்டையாக இருக்குது. இதில் ரெண்டு கரபாகத்தையும் இப்படி ஒன்றா ஆக்கிடுறோம். ஃபுல்லு நீட்டுக்கு அப்படியே செஞ்சுட்டு திருப்பி என்ன பண்ணணும், அதை அப்படியே மடித்து போடுறோம். இப்போ மடித்து போடும்போது என்ன ஆகும், இந்த பக்கம் மடிப்பு பாகம் இந்த சைடில் வந்துடும். எப்பயுமே பேண்ட் வெட்டும்போது என்ன பண்ணுறீங்க, இந்த ரைட் சைடில் இந்த மடிப்பு பாகம் வரா மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அளவு பேண்ட் வச்சு எப்படி வெட்டுறதுன்றதை சொல்லித்தரேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும் உங்களுக்கு. இப்போ இதில் மார்க் பண்ணுறதுக்கு இதில் இன்ச் டேப்பு தேவையில்லை. இன்ச் டேப்பு இல்லாமையே எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லை, இது வரைக்கும் நம்ம ஜாயின் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது, இங்கே ஜாயின் பண்ணது இந்த இடம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே எடுத்து வைக்கிறீங்க. இந்த இடத்தோட கரெக்டாக இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ இங்கே லாஸ்ட் இங்கே பேண்ட்டு கால் இருக்குது இல்லை, இதிலேருந்து மடிச்சு வைக்கிறதுக்கு நமக்கு இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்படி மார்க் பண்ணிவிட்டு கீழே மடிச்சு வைக்கிறதுக்காக இந்த இடம் வச்சுருக்குறோம். இப்போ இதோட முடிஞ்சிடுச்சுது. இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அப்போ இந்த அளவு மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல இதில் கால் கீழ் சுற்றளவு 6+1 7 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சுடி பேண்ட்டில் இந்த இடத்துல இருந்து இந்த ஜாயின் பண்ணிக்கிறாங்கல்ல, இது வரைக்கும் சீட் சுற்றளவு, இந்த இடத்துக்கு பேர் சீட் சுற்றளவு. அதுவே இந்த ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கும் இந்த மேலே பெல்ட்டு இந்த பிப்பு ஏதாவது சொல்லிக்கலாம் இதுக்கு பேர். இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கல்ல, இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் கவிடி இறக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பேர் கவிடி இறக்கும். இப்போ என்ன பண்ணணும், சீட் சுற்றளவு அளந்துக்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் சீட் சுற்றளவு இப்படி வைக்கிறோம்ல, இந்த மடிப்பு பாகம் கரெக்டாக இதுலேயும் மடிப்பு பாகமாக இருக்கணும், இதுலேயும் மடிப்பு பாகமாக இருக்குல்ல, இந்த பக்கத்தை இப்படியே வச்சுக்கிங்க. வச்சுட்டு இதிலேருந்து 1/2 இன்ச்சு இப்படி எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த உயரத்தை அப்படியே எடுத்து இங்கே வைக்கலாம். இந்த ஜாயின் பண்ணியிருக்குது இல்லை, இந்த இடத்த அப்படியே வச்சுட்டு இங்கே எங்கே முடியுதோ அந்த இடத்த அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த இடம் நமக்கு கரெக்டாக கிடச்சிடும். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இந்த வளைவு போடணும். இதை கரெக்டாக எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த இடத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்படி இப்போ இந்த வளைவு நமக்கு அப்படியே வந்துடும், இதை அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இந்த சைஸு இந்த பேண்ட்டு நம்ம இதை மட்டும் வரைஞ்சிட்டோம், அப்படியே வெட்டிக்க வேண்டியது தான் இதை இந்த இடத்துல. இப்போ இந்த வரைஞ்சிருக்கிறது நார்மல் சைஸு. இந்த சைஸில் எவ்வளோ அளவு இருக்குதுன்றதை மட்டும் நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். வேணா இப்போ 16 இருக்குது, இந்த சீட் சுற்றளவு 16 இருக்குது. இதுவே இந்த கவிடி இறக்கும், இதிலிருந்து இது வரைக்கும் கவிடி இறக்கும் 9 இருக்குது. இங்கே கால் கீழ் சுற்றளவு நம்ம 7 இன்ச் வச்சோம். இவ்வளோ தான் இப்போ இதுக்கு தேவையான அளவு. இதை மட்டும் அப்படியே கட் பண்ணிட வேண்டியது இந்த இடத்துல 1/2 கட் பண்ணிக்கணும். இப்படி அடுத்தது இடுப்புக்கு பெல்ட் வெட்டணும். இந்த பேண்ட்டுக்கு மேலே இப்போ பிப்பு வெட்டணும். இப்போ இதோடைய உயரம் 7.5 இருக்குது, 7.5+2 9.5 இன்ச் வச்சு இப்போ பிப்பு வெட்டிடணும். 9.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிட்டோம். இப்போ சுற்றளவு வச்சாச்சுது. இதில் 2 4 மடிப்பு இருக்குது இல்லை, இதில் 2 மடிப்பு இருந்தால் போதும், அதில் 1 பீஸ் அப்படியே எடுத்துடலாம்.
அப்படி பத்தலை அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வைக்கிற அளவு இதில் பத்தலைன்னும் போது அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த நாலு மடிப்பு இருக்குது இல்லை, இந்த நாலு மடிப்பு இருக்கிறதுல இப்போ இதில் 9.5 இன்ச் இருக்குது, இது இது சரியாக இருக்குது, இடுப்பு சுட்டளவும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதுவே இன்னும் கொஞ்சம் பிப்போடைய உயரம் பெருசாக வைக்கிறவங்க, பத்தரை இந்த மாதிரி 10.5, 11 இப்படி வைக்கிறவங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் கேப்பு இந்த இடத்துல பத்தாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இதுலையே நம்ம இந்த இடத்துல கட்டமாக 4 பீஸாக வெட்டிட்டு ஜாயின் பண்ணி பிப்பு வச்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு பீஸை மட்டும் இப்படி எடுத்துடுறோம். இந்த இடத்துல சென்டரில் இங்கே ஒரு அர்க்கர் பண்ணிக்கணும். அப்படி இந்த சென்டர் இடம் மட்டும் நமக்கு மடிப்பாக இருந்ததுன்னா போதும், மீதி இந்த மூணு இடமுமே வெட்டு பாகமாகவே இருக்கலாம். அடுத்து எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்றத சொல்லித்தரேன். வெட்டி வச்சுருந்ததில் பேண்ட் பீஸ் ஒன்றும் பிப்போடைய பீஸ் ஒன்றும் எடுத்துக்கணும். இப்படி இந்த பிப்பு துணி எடுத்து இப்படி வச்சுடுங்க. வச்சுட்டு அடுத்தது பேண்ட் கிளாத் எடுத்து இப்படி மேலே வைக்கணும். மேலே வைக்கும்போது இந்த இடம் கரெக்டாக வச்சிடணும். வச்சுட்டு இதில் அர்க்காடு இங்கே இருக்குது இல்லை, பேண்ட்லேயும் இந்த இடத்துல சென்டரில் அர்க்காட் பண்ணமில்ல, இப்போ நம்ம இந்த இடத்துல சுருக்கம் இப்படி வைக்கும்போது இந்த அர்க்காடும் கரெக்டாக இப்படி ஒன்றா வர அளவுக்கு இந்த இடத்துல எல்லாத்தையும் சுருக்கம் வச்சிடணும் நம்ம. அப்படி இல்லையா, இந்த இடத்தும் வைக்க வரல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு அர்க்காடும் இப்படி வச்சு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம் வேணாலும். இந்த இடத்துல வச்சு இப்படியே அர்க்காட் தையல் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும். இதை தைச்சிட்டு இங்கே வரும்போது அதே மாதிரி இந்த இடத்துல சுருக்கத்தை வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுருக்கம் வைக்கும்போது இந்த கீழ் துணியை இப்படி ஒரு கையால் இப்படி பிடிச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா சேர்த்து வைக்கும்போது இப்படி சேர்த்து இதையும் வச்சுருவீங்க, இந்த துணியிலையும் சுருக்கம் வந்துடும். அதனால் விரலால் இந்த துணியை இப்படி பிடிச்சிங்க, அழுத்தி பிடிச்சிட்டு மேல் துணியில் மட்டும் இப்படி சுருக்கம் வைக்கணும். இப்போ கரெக்டாக ரெண்டு துணியும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு முடிச்சிடணும். முடிச்சுட்டு மீதி இதை சுருக்கத்தை வச்சுட்டு அப்படி தையல் போடணும். இப்போ அந்த பீஸில் வச்ச மாதிரியே இந்த பீஸ்லேயும் எடுத்து இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த அர்க்காட்க்கு நேராக கரெக்டாக இங்கே தையலை போட்டுருங்க. போட்டு அதில் நம்ம எப்படி சுருக்கம் வச்சோமோ அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் தைச்சி முடிச்சிடணும். இந்த பீஸ்லேயும் தைச்சி முடிச்சிட்டோம், அதே மாதிரி இன்னொரு பீஸ் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணணும், இப்போ இது ஜாயின் பண்ணது நல்ல பக்கமாக இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் இந்த ஜாயின் பண்ணது நல்ல பக்கம், ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் இந்த ஒரு சைடு மட்டும் இந்த இடத்துல இருந்து இந்த கவிடி ரக்கம் வரைக்கும் தையல் போட்டு முடிச்சிடணும். இந்த இடம் வரும்போது ஜாயின் பண்ண இடம் வரும்போது என்ன பண்ணணும், இந்த பீஸும் இப்படி மேல் பக்கம் இப்படி பார்த்த மாதிரி இப்படி வச்சிடணும், அதே மாதிரி இதையும் இப்படி மேல் பக்கம் இப்படி பார்த்த மாதிரி வச்சுட்டு அப்படியே தையல் போடணும். ரெண்டு தையல் போடணும் இதில். அடுத்தது இந்த இடத்துல ஓப்பன் விடணும். அதுக்காக என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு மடிப்பு இதை மடித்து தைக்கணும். அதே மாதிரி இந்த பேக் சைடில் உள்ளதை அப்படியே ஒரு மடிப்பு இப்படி மடித்து வச்சு இந்த இடத்துல தையல் போடணும்.
மேலே ஃபுல்லாக மடித்து தைச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல படிமான தையல் போடணும். படிமான தையல் போடும்போது என்ன பண்ணணும், இந்த மடிப்பு ஜாயின் பண்ணிக்கிறோம்ல இது இந்த பக்கம் இப்படி பிப்பு பக்கமாக அப்படி பார்த்த மாதிரி வச்சுட்டு இது மேலே வரணும். தையல் நல்லா இந்த மேலே அப்படியே ஒட்டில் அப்படி வரணும். இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுணும் ஓப்பனுக்காக. அப்படியே இந்த இடத்துல இந்த பெல்ட்லேருந்து இந்த கவிடீரகம் வரைக்கும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது காலுக்கு கீழே மடிச்சு தைக்கணும். இப்போ இந்த ஜாயின் பண்ண பக்கம் அப்படியே இருக்குது, உள் பக்கமாகவே தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணணும், அப்படியே மடித்து வச்சு தைச்சிடணும். 1/2 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு மடிக்கணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டையை அப்படி மடிச்சுக்கணும். அடியில் இன்னொரு தையல் இப்படி போட்டுக்கலாம். இப்போ இதை இப்படி தைச்சிட்டோம். அடுத்தது அப்படியே திருப்பிட்டு இந்த சைடு உள்ளதை இப்படி ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் மடிச்சுக்கணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டையாக மடிச்சுக்கணும். காலை அப்படியே 2 மடிப்பு அப்படியே மடிச்சிடணும். மடிச்சுட்டு இதிலேருந்து மடிப்புலேருந்து 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தையல் போட வேண்டியது இந்த இடத்துல ரஃப் அடித்து முடிச்சிடணும். ஜாயின் பண்ணிக்கிற இடத்துல இங்கே ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பெருசாக இப்படி வரணும். அதுக்கப்புறமா இங்கே மேலே வரும்போது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இதை பிடிச்சிட்டு வந்துட்டால் போதும். அப்படியே லைட்டாக அப்படியே கொண்டு வந்து கிராஸ் பண்ணி கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இப்போ இந்த காலும் அதே மாதிரி செஞ்சிடணும். இருக்கிறதுல இன்னொரு தையல் 2 தையலாக போட்டு முடிச்சிடணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பேண்ட்டு ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம். ஈஸி மெத்தடில் பேண்ட் தைக்கிறது எப்படின்றத பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இல்லைனா டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.